அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஸோ நம்ம லாஸ்ட் செக்ஷனில் எதை பற்றி படித்தோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டா ஃபார்முலா படித்தோம். ஓகேங்களா, வீட்டா ஃபார்முலானா என்ன? ஸோ அதில் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்மளால் வந்து ஒரு சம் ஆஃப் ஃப்ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட் நம்ம எப்படி எழுத முடியும், அதனுடைய ஃபார்முலாஸ் என்னன்னு வந்து நம்ம தெளிவாக படித்தோம். ஓகேங்களா, அதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம வந்து டோட்டலாக வந்து நேற்று வந்து ஒரு ரெண்டு சம் பார்த்துருப்போம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்க, ஈஸியாக தான் இருக்கும் இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும். லிசன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ க்வெஸ்சன் நம்பர் த்ரீ பாருங்க, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். இஃப் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூ பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ, ஃபார்ம் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் அப்படின்னு ஒரு சப்டிஷன் மூணு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சப்டிஷன் ஒன் டூ ஆல்ஃபா டூ பீட்டா டூ காமா, சப்டிஷன் டூ ஒன் பை ஆல்ஃபா கமா ஒன் பை பீட்டா கமா ஒன் பை காமா, சப்டிஷன் த்ரீ வந்து மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அண்ட் மைனஸ் காமா. ஸோ இந்த மூணு சப்டிஷனையும் வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு மூணு கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் சம் தான். ரிசல்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஈஸியாக புரிஞ்சிடும். கவனிங்க, நம்ம ஆல்ரெடி டென்த்தில் படித்த மாதிரி தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா, டென்த்தில் நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறதோட நிப்பாட்டியிருப்போம். ஆனால் இங்கே எதை பற்றி படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கியூபிக் ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறது வந்து படிக்கிறோம். ஓகேங்களா, ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் பவர் த்ரீ பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா, அதை எழுதிக்கிறோம் பாருங்க. இந்த இடத்துல இதனுடைய பவர் வந்து நமக்கு வந்து த்ரீ இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல மூணு ரூட் வரப்போகுது. ஒன்று வந்து ஆல்ஃபா, இன்னொன்று வந்து பீட்டா, இன்னொன்று வந்து காமா. ஓகேங்களா, நமக்கு வந்து பவர் த்ரீ இருந்துச்சுன்னா டோட்டலாக த்ரீ ரூட்ஸ் வரும், ஆல்ஃபா பீட்டா காமா நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம இந்த இதுலேருந்து நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம்னா கண்டிப்பாக நமக்கு சம் ஆஃப் த ரூட் அண்ட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த த்ரீ ரூட், டோட்டலாக வந்து த்ரீ ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம், த்ரீ வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நான் கம்பேர் பண்ண போகிறேன், எது கூட கம்பேர் பண்ண போகிறோம், ஜென்ரல் ஃபார்ம் கியூபிக்கோட ஜென்ரல் ஃபார்ம் இருக்குன்னா ஏ எக்ஸ் பவர் த்ரீ பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி எக்ஸ் பிளஸ் டி. அப்போ இதை நீங்கள் ரெண்டுமே கம்பேர் பண்ணீங்கன்னா ஏவுடைய ஆன்சர் வந்து எக்ஸ் கியூபுக்கு முன்னால் உள்ள வேல்யூ ஒன்று, பியோடைய ஆன்சர் வந்து ரெண்டு, அண்ட் சியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு, அண்ட் டியோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர். அப்போ நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர், ஏவோட ஆன்சர் ஒன், பியோட ஆன்சர் டூ, சியோட ஆன்சர் த்ரீ, அண்ட் டியோட ஆன்சர் ஃபோர். ஸோ அந்த நாலு ஆன்சரை எழுதியாச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த நாலு ஆன்சர் எழுதி முடிச்ச பிறகு நமக்கு சம் ஆஃப் த ரூட் ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைட் பை ஏ. ஸோ மைனஸ் போட்டு பியோட வேல்யூ நீங்கள் டூ போடுங்க, டிவைட் பை ஒன்று போட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு மைனஸ் டூ தான் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட். ஓகேங்களா, ரெண்டு ரூட்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி, ஓகே டூ டூ ரூவா நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி எல்லா இதையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஃபார்முலா சி டிவைட் பை ஏன்னு வரும். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா சியோட ஆன்சர் த்ரீ டிவைட் பை ஒன், ஸோ ஆன்சர் த்ரீ டிவைட் பை ஒன் இஸ் கால்ட் அஸ் த்ரீ. அதனுடைய ஆன்சர் வந்துருக்கு த்ரீன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த த்ரீ ரூட் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் இங்கே மைனஸ் அடுத்து பிளஸ் அடுத்து மைனஸ் மைனஸ் டி டிவைட் பை ஏ வரும். ஸோ மைனஸ் போட்டு டியோட ஆன்சர் தட் மீன்ஸ் மைனஸ் ஃபோர் டிவைட் பை ஒன் ஈக்குவல் டு ஆன்சர் மைனஸ் ஃபோர். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, செகண்ட் ஆன்சர் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா, தேர்ட் ஆன்சர் ஆல்ஃபா பீட்டா காமா, அந்த மூணு வேல்யூ நம்ம ஃபைன் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரூட் தட் மீன்ஸ் சப்டிஷன் ஒன்று மட்டும் எடுத்துட்டு பாருங்க, டூ ஆல்ஃபா டூ பீட்டா டூ காமா, இந்த மூணு ரூட்டையுமே வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு குவாட்ராட்டிக் சாரி கியூபிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண போறோம். கவனிச்சே வாங்க, நமக்கு கிவன் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஆல்ஃபா டூ பீட்டா டூ காமா. ஸோ அப்போ இந்த மூணுமே நம்ம வச்சு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நமக்கு நம்ம நேரத்தையே படிச்சுட்டோம், ஒரு ரூட் கொடுத்தா நமக்கு எப்படி வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும் படிச்சிட்டோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை இந்த ரூட்டை வச்சு எழுத போகிறோம் பாருங்க. ஸோ இந்த ரூட்டை வச்சு எழுதுனா நமக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த த்ரீ ரூட் ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா, இது எல்லாமே சிங்கிள் ரூட் வரும், இது எல்லாமே ரெண்டு ரூட்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ற மாதிரி வரும், இது எல்லாமே என்னது மூணு ரூட்டையும் என்ன பண்ற மாதிரி இருக்கும், நமக்கு ப்ராடக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை நமக்கு
நமக்கு தேவையான ஈக்குவேஷன். அப்ப இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்னலாம் வேணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 காமா இந்த ஆன்சர் நான் ஃபைண்ட் பண்ண போறேன் பாருங்க. சோ நமக்கு எழுதிக்கிறேன் 2 ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 காமா. சோ எல்லா இதுக்குமே காமனா 2 இருக்கு, நீங்க 2 ஐ வெளியே எடுத்துருங்க. இந்த ரிமைனிங் பிராக்கெட் குள்ள ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, சோ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட ஆன்சர் வந்து மைனஸ் 2. மைனஸ் 2 நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2 இன்டு மைனஸ் 2 ஆன்சர் மைனஸ் 4. அவன் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் ரெண்டு ரெண்டு ரூட்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். சோ நாங்க எழுதி காட்டுறேன் பாருங்க, 2 ஆல்பா 2 பீட்டா பிளஸ் 2 பீட்டா 2 காமா பிளஸ் 2 காமா 2 ஆல்பா. சோ நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 4 ஆல்பா 4 ஆல்பா பிளஸ் 4 ஆல்பா பீட்டா பிளஸ் 4 பீட்டா காமா பிளஸ் 4 காமா ஆல்பா வரும். சோ இந்த டோட்டல் டேம்ல இருந்து நீங்க 4 வெளியிடுங்க, பிராக்கெட் குள்ள ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பான்னு இருக்கும். சோ இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 இன்ட்டு ஆல்பா பீட்டா பீட்டா காமா அண்ட் காமா ஆல்பாவோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, 3 இருக்கு. 4 3's ஆன்சர் 12. அப்ப செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து 12 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 3 ரூட்டையுமே ப்ராடக்ட் பண்ணணும், 2 ஆல்பா 2 பீட்டா அண்ட் 2 காமா. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா டோட்டலா நீங்க எல்லா இதையும் மல்டிபிளிகேஷன் பண்ணா 8 வரும். நீங்க இந்த இடத்த 2 காமனா வெளியே எடுத்துடாதீங்க, சம் தப்பா போயிடும். ஓகேங்களா? அப்ப எல்லாமே மல்டிபிளிகேஷனா இருக்கிறதுனால நீங்க 2 இன்டு 2 ஆன்சர் 8. ஆல்பா பீட்டா காமாவும் நீங்க மல்டிபிளிகேஷன் பண்ணா ஆல்பா பீட்டா காமான்னு வரும். சோ ஆல்பா பீட்டா காமாவோட ஆன்சர் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் 4 இருக்கும். 8 இன்டு மைனஸ் 4 ஆன்சர் மைனஸ் 32. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப தேர்ட் ஒன்னுக்கும் நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து மைனஸ் வந்து 32 வந்து செக்கிங்களா. இப்போ நம்ம எல்லா வேல்யூங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து மைனஸ் 4 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு செகண்ட் ஆன்சர் வந்து 12 மைனஸ் போட்டு தேர்ட் ரிசல்ட் வந்து மைனஸ் 32. ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா எக்ஸ் கியூப் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4 மாறும். ஓகே, நான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு 4 மாறும், ஆன்சர் 4 எக்ஸ் ஸ்கொயர் வரும். இது வந்து 12 எக்ஸாக மாறும், இது வந்து பிளஸ் 32 மாறும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 12x plus 32 equal to 0. இதா நமக்கு தேவையான cubic equation. That's the result. புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ்? சப்டிஷன் 1 புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. சப்டிஷன் 1 புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ், ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். ஆடியோ கிளியரா உங்களுக்கு கேக்குதா? இன்னும் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஸோ எல்லாமே ஃபார்முலா பேஸ் பண்ணி வரும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஃபார்முலாவை நல்லா தரவு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஓகே, இஜாஸ் டவுட்னா கேளுங்க. அமீன், இஜாஸ், ஹாரிஸ், ஆசிஃப் யாருனாலும் கேட்கலாம், டவுட்னா மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நம்ம வந்து இதிலே செகண்ட் சப்டிஷன் மூவ் பண்ண போகிறோம். கவனிச்சே வாங்க செகண்ட் சப்டிஷன். ஓகேங்களா? அப்படிங்க பாருங்க, க்வெஸ்சன் அப்படி எழுதியிருக்கேன், நான் சப்டிஷன் 2 மட்டும் மாத்தினேன். சரிங்க, நீங்க சப்டிஷன் 2 என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 1 ஆல்பா 1 பீட்டா 1 காமா. சப்டிஷன் 2 மட்டும் என்ன பண்ணியாச்சு, நான் மாத்தியாச்சு. சோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செம்ல படிச்ச மாதிரி தான் அங்க படிக்க போறோம். அதனால நான் எல்லா ஸ்டெப்பையும் நான் எழுதிக்கிறேன் பாருங்க. நம்ம எல்லா ஸ்டெப்பும் ப்ரீவியஸ் செம்ல படிச்சாச்சு. ஆல்பா பீட்டா காமாங்கிறது இந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட்டா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இதை வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனை கூட கம்பேர் பண்ணி ஏபிசிடி கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா நீங்க கண்டுபிடிங்க, அண்ட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட் நீங்க கண்டுபிடிங்க, அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப நமக்கு என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா 3 ரூட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து 1 ஆல்பா 1 பீட்டா அண்ட் 1 காமா. சோ 3 ரூட்டை எழுதியாச்சு. அப்ப இந்த 3 ரூட்டையுமே வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப நமக்கு எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப், அடுத்து சம் ஆஃப் த சிங்கிள் ரூட், அண்ட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டபுள் ரூட், அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த 3 ரூட்ஸ். ஓகேங்களா? அப்ப அந்த ஆன்சர் எழுதி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். அப்ப இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து தனித்தனியா நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன், பாத்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் கண்டுபிடிக்க போறேன், 1 ஆல்பா பிளஸ் 1 பீட்டா பிளஸ் 1 காமா. சோ இந்த இதை கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் 1 ஆல்பா பிளஸ் 1 பீட்டா பிளஸ் 1 காமா, டேக் எல்சிஎம். அப்ப நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல ஆல்பா பீட்டா காமான்னு வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நமக்கு ஆல்பா இருக்கிறதுனால நியூமரேட்டர்ல பீட்டா காமா மட்டும் வரும். செகண்ட் டேர்ம்ல பீட்டா இருக்கிறதுனால நியூமரேட்டர்ல வந்து நமக்கு என்ன வரும், நமக்கு வந்து ஆல்பா காமா வரும். தேர்ட் டைம்ல வந்து டினாமினேட்ல காமா இருக்கிறதுனால நியூமரேட்டர்ல வந்து நமக்கு ஆல்பா பீட்டா மட்டும் வரும். சோ அதை நான் இடத்த என்ன பண்ணுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா டிவைட் பை ஆல்பா பீட்டா காமா. சோ நமக்கு ஆல்பா
alpha beta plus beta gamma plus gamma alpha ஓட answer வந்து 3 இருக்கு and divide ல இருக்க alpha beta gamma ஓட answer -4 இருக்கு சோ இந்த ரெண்டையும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா answer -3/4 அவ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு செகண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு product of the sum of the product of the two roots இருக்கு சோ அதை எழுதணும் பாருங்க 1 alpha into 1 beta plus 1 beta into 1 gamma plus 1 alpha into 1 gamma சோ இப்போ நீங்க product பண்ணீங்கன்னா இதுக்கும் LCM பாத்தீங்கன்னா alpha beta gamma வரும் so first termல பாத்தீங்கன்னா நமக்கு beta alpha sorry alpha beta இருக்கனால மேல வந்து நீங்க gamma மட்டும் போட்டா போதும் secondல denominatorல யார் இருப்பான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து gamma வும் beta வும் இருக்கனால second இதுல alpha வரும் third termல alpha வும் gamma வும் இருக்கிறதுனால இங்க நமக்கு என்ன term வரும்னா beta னு ஒரு term வரும் ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல alpha plus beta plus gamma தான் இருக்கும் so alpha plus beta plus gamma ோட answer -2 divided by alpha beta gamma ோட answer -4 so minus minus get cancel இந்த ரெண்டே நீங்க 2 டேபிள கேன்சல் பண்ணா answer 1 divided by 2 மா थर्ड இத கண்டுபிடிக்கலாம் அந்த மூணே நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க 1 alpha into 1 beta into 1 gamma equal to சோ எல்லாதையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 1 divided by alpha beta gamma சோ டினாமினேட்டர்ல உள்ளத நீங்க ப்ராடக்ட் தான் நமக்கு இதுக்கு LCM எடுக்க கூடாது ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் 1 divided by alpha beta gamma ோட answer -4 1 divided by -4 equal to answer -1 divided by 4 அப்ப நமக்கு மூணு ரிசல்ட்டுமே கண்டுபிடிச்சாச்சு இந்த மூணு ரிசல்ட்டுமே இந்த ஈக்குவேஷன கூட நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க நமக்கு தேவையான answer பாத்தீங்கன்னா x cube minus x square into minus 3 divided by 2 plus x into 1 divided by 2 minus minus 1 divided by 4 அப்ப இங்க டினாமினேட்டர்ல எல்லாமே வந்து 4 இருக்கு 2 இருக்கு 4 இருக்குதனால LCM எடுத்தா நீங்க வந்து 4 வரும் இப்போ என்ன பண்ணுங்க நீங்க எல்லா இதையும் நீங்க 4 டேபிளால மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை by 4 on both side அப்ப ஆன்சர் பாத்தீன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு 4x cube வரும் செகண்ட் இதுக்கு மைனஸ் மைனஸ் பாசிட்டிவா மாறும் +3x square வரும் थर्ड இதுக்கு பாத்தீன்னா ஆன்சர் வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 உம் 2 உம் கேன்சல் ஆகும் அப்ப 2x னு வரும் फोर्थ இதுக்கு +1 வரும் பாருங்க அப்ப ஆன்சர் 4x cube +3x square +2x +1 0 இதான் நமக்கு தேவையான கியூபிக் ஈக்குவேஷன் தட்ஸ் எ ரிசல்ட் புரியுதா ஸ்டூடண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் இந்த சம் புரிஞ்சதா உங்களுக்கு வாய்ஸ் உங்களுக்கு க்ளியரா கேக்குதா ஸ்டூடண்ட்ஸ் அதையும் ரிப்ளை பண்ணுங்க ஆடியோ இஸ் க்ளியர் னு போடுங்க வாய்ஸ் க்ளியரா இருந்துனா வாய்ஸ் உங்களுக்கு க்ளியரா இருந்துனா ஆடியோ இஸ் க்ளியர் னு போடுங்க ஸ்டூடண்ட்ஸ் மறந்துடாதீங்க இன் கேஸ் ஆஃப் ஆடியோ என்னமும் கட் ஆச்சுனா உடனே என்ன பண்ணுங்கன்னா அது வந்து ரிப்ளை பண்ணுங்க மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் சோ ஆடியோ உங்களுக்கு கரெக்டா இருந்தா தான் இங்க ரெக்கார்ட் பண்ணச்சுல உங்களுக்கு வசதியா இருக்கும் சரிங்களா ஓகே தேங்க் யூ சோ இதிலே 3rd சப்டிஷன் இருக்கு பாருங்க 3rd சப்டிஷன் முடிஞ்சிச்சுனா இந்த क्वेश्चन நம்பர் 3 முடிய போகுது ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் கவனிங்க 3rd சப்டிஷன் 3rd சப்டிஷன் பாருங்க அதே क्वेश्चन தான் இஃப் ஆல்பா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன் சேம் क्वेश्चन ஆனா நமக்கு ரூட்ஸ் மட்டும் மாத்துறாங்க என்ன ரூட்ஸ் னு பாத்தீன்னா மைனஸ் ஆல்பா காமா மைனஸ் பீட்டா காமா மைனஸ் காமா சோ அப்ப இந்த மூணு ரூட்டையுமே வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம் சேம் ப்ரோசிஜர் சேம் கான்செப்ட் ஆனா ரூட் மட்டும் நமக்கு வந்து இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆகுது சோ கவுன் செய்ய வாங்க நம்ம அதே மாதிரி எழுத போறேன் சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க கூடிய ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருந்து சம் ஆஃப் தி ரூட் சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி 2 ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி 3 ரூட் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ல கண்டுபிடிச்சிருக்கனால நம்ம அதே அப்ளை பண்ணி வச்சு கண்டுபிடிச்சாச்சு பாருங்க சோ நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா உடைய ஆன்சர் -2 alpha beta plus beta gamma plus gamma alpha equal to answer 3 and alpha beta gamma oda answer -4 இந்த மூணு ரிசல்ட்டையும் ஆல்ரெடி வந்து प्रीवियसா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ நமக்கு என்ன ரூட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா गिवन ரூட்ஸ் வந்து minus alpha comma minus beta comma minus gamma இப்போ இந்த மூணு ரூட்டையும் வச்சு நீங்க எழுதுறா இருந்தா நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா எழுத தெரியும் ஃபர்ஸ்ட் மூணு ரூட்டையும் ஆட் பண்ணனும் அடுத்து ரெண்டு ரெண்டு ரூட்டையா நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணனும் அடுத்து மூணு ரூட்டையுமே என்ன பண்ணனும் நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணா மட்டும் போதும் அப்ப இங்க ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க x cube minus சோ இந்த மூணு ரூட்டையும் ஆட் பண்ணியாச்சு minus alpha minus beta minus gamma into x square plus ரெண்டு ரூட்டை நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க minus alpha minus beta plus minus beta minus gamma plus minus gamma minus alpha into x x நம்ம எங்கனாலும் மாத்தி போட்டுக்கலாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கதனால கடைசி மைனஸ் போட்டு மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ஈக்குவல் டு 0 ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் அப்ப நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்னென்ன டேட்டா தேவைப்படுது ஃபர்ஸ்ட் இந்த x ஸ்கொயர் பக்கத்துல உள்ள டேட்டா தேவைப்படுது செகண்ட் வந்து இந்த x க்கு பக்கத்துல உள்ள
the value தேவைப்படுது and last one பாத்தினா நமக்கு minus alpha minus beta minus gamma இந்த மூணையுமே product பண்ண answer நமக்கு தேவைப்படுது இந்த மூணையுமே நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா நாம பாத்துட்டே வாங்க first minus alpha minus beta minus gamma so மூணுக்குமே வந்து minus வந்து காமனா இருக்கு வெளிய எடுத்துருங்க மீதி remaining bracket குள்ள alpha plus beta plus gamma இருக்கும் so minus ஐ வெளிய வச்சுங்க alpha plus beta plus gamma ோட answer minus 2 அப்ப minus 2 into minus 2 answer வந்து நமக்கு plus 2 ஆ நமக்கு சேஞ்ச் ஆயிடும் ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் அடுத்து பாத்தீன்னா நமக்கு x பக்கத்துல உள்ள வேல்யூ so நான் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும் நான் பாருங்க ஒரு வாட்டி எழுதி காட்றேன் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கனா நமக்கு minus into minus பாசிட்டிவா மாறும் அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் alpha beta அகைன் வந்து ரெண்டு பீட்டாக்கும் காமாக்கும் மைனஸ் இருக்குறது வந்து பாசிட்டிவா மாறும் அம் பிளஸ் பீட்டா காமா கன்வெர்ட் ஆயிடும் அண்ட் சேம் டைம் மைனஸ் காமாவும் மைனஸ் ஆல்பாவும் சேர்ந்து பிளஸ் காமா ஆல்பா மாறும் அப்ப இதனோட ரிசல்ட் வந்து நமக்கு 3 ன்னு இருக்குதுனால நான் 3 ன்னு இந்த இடத்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு அடுத்து இந்த மூணு இதையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கனா ஆன்சர் பாத்தீங்கனா மைனஸ் ஆல்பா பீட்டா காமா வரும் இதில இருந்து நான் மைனஸா காமனா வெளிய எடுக்கல எப்படி வந்திருக்குனா மைனஸ் இன்டு மைனஸ் பாசிட்டிவா மாறும் அண்ட் பாசிட்டிவ் இன்டு மைனஸ் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் அதனால அந்த இடத்துல நெகட்டிவ் ஆல்பா பீட்டா காமா போட்டுருக்க மறந்துட கூடாது சோ அப்ப மைனஸ் போடுங்க ஆல்பா பீட்டா காமாவோட ஆன்சர் ஒரு மைனஸ் 4 அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் ஆன்சர் வந்து பிளஸ் 4 ஆ கன்வெர்ட் ஆயிடும் ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் அப்ப இந்த மூணு வேல்யூவையும் தீக்கி இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றேன் அப்ப x³ மைனஸ் x² இன்டு 2 பிளஸ் x இன்டு 3 அண்ட் மைனஸ் and with the remaining answer 4 equals 0 the further on you simplification panninga answer x cube minus 2x square plus 3x minus 4 equals 0 idha namakku theviyana required cubic equation that's the result ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சம்க்கு மூணு சப்டிஷன் இருக்கு அந்த மூணு சப்டிஷனும் எழுதியாச்சு ஓகேங்களா புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் டவுட் இருக்கா இதுல ஓகே கிளியர் தேங்க் யூ ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் ஓகே இப்போ क्वेश्चन கேட்கலாமா உங்களுக்கு லிசன் பண்ணுங்க क्वेश्चन கேக்குறேன் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அந்த கியூபிக் ஈக்குவேஷன்ல நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் தி 3 ரூட் வாட் இஸ் தி ஃபார்முலா ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி 3 ரூட் product of the 3 root what is the formula enna formula varum solunga oru 3 root kuduthirukanga cubic equation kuduthittu product of the 3 root what is the formula enna formula neenga apply panuvinga indha edathila question puriyudha students what is the answer minus d divide by a very good very good okay na mathavanga reply panunga asif reply panunga harun amin ijaz ahmed reply panunga students very good minus d divide by a ipo inoru question kekkuren oru cubic equation kuduthirukanga oru cubic equation kuduthirukanga na question eppadi kekkena paarenga summation alpha what is the answer a cubic equation kuduthirukanga summation potu verumaniya alpha mattu denote pandren what is the answer reply pannunga students very good is called as minus b divided by a okayla appo adu enna artham summation alpha na enna artham single root mattu add panna pora artham appo inda single root mattu neenga add panina this is called as the first value okay idu dhaan namakku theviyana single root inda ella root ayum add pandradhukku peru dhaan namakku enna solvanga summation alpha nu solvanga marandira koodadhu okayla students so nalla niyamachinga question eppadi naalum twisted ah kekkalam seringa so konjam careful ah enna pannunga neenga attend pannunga okayla marandradhinga ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவை எப்படி எழுதலாம் சம்மேஷன் ஆல்பான்னு நம்ம எழுத முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்ஷால்லா நீ என்ன பண்றேன்னா அந்த யூடியூப் லிங்க்ல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஒன் வேர்ட் நான் அப்லோட் பண்றேன் இன்ஷால்லா ஓகேங்களா அதை என்ன பண்ணுங்கன்னா நீங்க கரெக்டாக வந்து அதை டிக் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் ட்ரை பண்ணுங்க ஆனா இன் கேஸ் ஆஃப் அதுல கமாண்ட்லேயே வந்து சம்திங் நிறைய பேர் வந்து என்ன பண்ண ஆன்சர் பண்ணுவோம் அதை பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணாம உங்க ஓன் ஆன்சர் இன்ஷால்லா என்ன பண்ணுங்கன்னா அதுல வந்து கொடுங்க ஓகேங்களா இன்ஷால்லா ஸோ என்ன கண்டிப்பா அது வந்துட்டே இருக்கும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் செம் மூவ் பண்ணலாமா ஸ்டூடண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க நெக்ஸ்ட் செம் மூவ் பண்ணலாமா ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ்
நெக்ஸ்ட் செம் மூவ் பண்ணலாமா ஸ்டூடண்ட்ஸ் ஓகே குட் தேங்க் யூ ஸோ பாருங்கள் எல்லா செம்மே ஈஸியாக இருக்கும் இன்ஷால்லா கவனிச்சிட்டே வாங்க க்வெஸ்சன் நம்பர் ஃபோர் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் த ஈக்வேஷன் ஸோ வாட்ஸ் சால்வ் சால்வ்னா என்ன அர்த்தம் எனி ஒன் கேன் யூ ரிப்ளை த மீனிங் ஆஃப் சால்வ் சால்வ்னா என்ன அர்த்தம் நம்ம எதை கண்டுபிடிக்கணும் சால்வ்னா இந்த க்வெஸ்சனில் ரிப்ளை பண்ணுங்க சால்வ்னா என்ன ஆன்சர் என்ன மீனிங் ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் த மீனிங் ஃபார் த சால்வ் சால்வ்னா நம்ம என்ன சொல்ல என்ன கண்டுபிடிக்க போறோம் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஸோ ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளை கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு பேர் தான் சால்வ் ஓகேங்களா அப்போ இந்த சமுக்கு நமக்கு எக்ஸோடைய ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அதான் அதனுடைய அர்த்தம் சரிங்களா அதான் அதனுடைய மீனிங் ஓகேங்களா அப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல எக்ஸோடைய ஆன்சரை கண்டுபிடிச்சா நமக்கு தேவையான ரிசல்ட் முடிஞ்சு போச்சு அவங்க சால்வ்னு கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சம் கொடுத்தா போதும் நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டென்த்தில் படிச்சிருப்போம் சரிங்களா எந்த மெத்தட் படிச்சிருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து சிந்தடிக் டிவிஷன் ஒரு மெத்தட் படிச்சு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ஸோ பழைய புக்கில் உண்டு ஓகேங்களா சிந்தடிக் டிவிஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் உண்டு அந்த மெத்தட் மூலமாக என்ன பண்ணலாம் அந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண முடியும் ஆனால் பக்கத்தில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் If the product of the two roots is 1 அப்படினு கொடுத்திருக்காங்களா சோ அப்ப இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணுங்க ஓகே நம்ம டைரக்டா சிந்தடிக் டிவிஷன் போகலாம் சோ நோ ப்ராப்ளம் எனக்கு தேவையானது ரிசல்ட் தான் ஆன்சர் தான் ஆனா நமக்கு சிந்தடிக் டிவிஷன்ல எந்த நம்பரை போட்டா எந்த நம்பரை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் பெர்ஃபெக்ட்டா வரும் அப்படி நாங்க வந்து +1 க்கும் -1 க்கும் படிச்சிருக்கோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா +2 -2 +3 -3 ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாக்க ரிசல்ட் வரும் ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ் கொடுத்ததுனால இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் அந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போறோம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சரிங்களா அப்ப இங்க பாருங்க சால்வ் த ஈக்குவேஷன் அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் 16x² +23x - 6 = 0 சரிங்களா அப்ப நமக்கு இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட் வரலாம் எனி ஒன் இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு டோட்டலா நமக்கு எத்தனை ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் எத்தனை ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும் வெரி குட் இஸ் நம்ம எத்தனை ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் டோட்டலா இந்த இடத்துல 3 ஆன்சர்ஸ் நம்ம கண்டிப்பா ஃபைண்ட் பண்ணி ஆகணும் 3 ரிசல்ட் எனக்கு வேணும் எக்ஸுக்கு 3 ஆன்சர் எனக்கு வேணும் அப்படின்னா தான் இந்த சம் முடியும் இல்லை முடியாது ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப இந்த 3 ஆன்சரை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன் கவனிச்சிட்டே வாங்க சரிங்களா அப்ப நாங்க உங்களை டேட்டா எழுதி காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன் அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு கியூபிக் ஈக்குவேஷன் பேரு உங்களுக்கு தெரியறதுக்கான எழுதி வச்சுட்டேன் அப்ப கியூபிக் ஈக்குவேஷனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மொத்தமா எனக்கு எத்தனை ரூட் இருக்கணும் மொத்தமா 3 ரூட் இருக்கணும் ஒரு ரூட்டுக்கு பேர் ஆல்பா இன்னொரு ரூட்டுக்கு பேர் பீட்டா இன்னொரு ரூட்டுக்கு பேர் காமா சோ நீங்க நோட்டேஷன் மாத்திட்டு எடுங்க ஏபிசி நோ ப்ராப்ளம் ரூட் தானே நம்ம எப்படினாலும் எடுக்கலாம் சோ ரூட்டோட ஸ்பெல்லிங்கும் தப்பா இருக்கு பாருங்க OOO போட்டிருக்கோம் ஓகேங்களா சோ இதுல பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்துக்கிட்டேன் சோ உங்களுக்கு என்ன நோட்டேஷன் வேணுமோ அந்த நோட்டேஷன் எடுங்க நோ ப்ராப்ளம் சோ நம்ம 3 ரூட் எடுத்தாச்சு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட் இஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 3 ரூட்ல என்னமாச்சு நீ 2 ரூட்டை நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய ஆன்சர் என்ன வந்துடணுமா 1 வந்துடணுமா சோ நீங்க எந்த ரூட்னா எடுக்கலாம் ஆல்பா பீட்டா பீட்டா காமா அல்லது ஆல்பா காமா உனக்கு எந்த ரூட் வேணுமோ அந்த ரூட் நீங்க எடுத்து பண்ணிக்கீங்க என்ன பண்றேன் கண்டிஷன் எடுத்து பாருங்க த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட் இஸ் 1 அப்படின்னா நான் ஆல்பாவையும் பீட்டாவையும் ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் 1 வர மாதிரி எழுதிட்டேன் திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1 சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ப நான் 1 எழுதியாச்சு இப்ப நமக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கியூபிக் ஈக்குவேஷன்ல இருந்து நான் எதை மட்டும் கண்டுபிடிக்க போறேன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை மட்டும் கண்டுபிடிக்க போறேன் ஓகேங்களா தட் மீன்ஸ் ஆஃப் சம்மேஷன் ஆல்பா பீட்டா காமா வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆல்பா பீட்டா காமா product of the three root what is the formula solunga paapom what is the formula for alpha beta gamma reply panunga moonu root na product panna enna formula varum enna answer varum is called as c by a va konjam porumaiya answer panunga avasara pada vendam c by a va varum yes answer மைனஸ் டி டிவைட் பை ஏ ஓகேங்களா ஏன் சார் அதை மட்டும் கண்டுபிடிக்கணும் எனக்கு அதை மட்டும் இருந்தாலே போதும் இந்த சம்மை நான் வந்து என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபைடா முடிச்சுட்டு போயிடலாம் அப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றேன் இந்த ஈக்குவேஷனை நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனு கூட கம்பேர் பண்ணி இதுல இருந்து என்ன பண்றேன் ஏபிசிடி இந்த நாலையுமே எழுதியாச்சு இதுல இருந்து எனக்கு என்ன பண்றேன் ப்ராடக்ட் ஆஃப் த த்ரீ ரூட் ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் மைனஸ் டி பை ஏ இதான் ஃபார்முலா சரிங்களா மறந்துடக் கூடாது ஓகேங்களா
அப்படி தெரியாட்ட ஞாபகம் வச்சுங்க ஃபர்ஸ்ட் இது மைனஸ் பி பை ஏ அடுத்து வந்து சி பை ஏ அடுத்து வந்து டி பை ஏ சரிங்களா ஃபர்ஸ்ட் இதுக்கு மைனஸ் வரும் அடுத்து இதுக்கு நமக்கு என்ன வரும் பிளஸ் வரும் அடுத்து இதுக்கு பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் வரும் அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு சிங்கிள் ரூட் அடுத்து இதுக்கு டபுள் ரூட் அடுத்து இதுக்கு ட்ரிபிள் ரூட் ஓகே மூணு ரூட்டையும் சேர்த்து மல்டிபிளிகேஷன் பண்ணா மைனஸ் டி டிவைட் பை ஏ வரும் மறந்துடக்கூடாது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப ஆன்சர் மைனஸ் ஆஃப் டி யோட ஆன்சர் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ மாறும் த்ரீயும் நீங்க சிக்ஸையும் கேன்சல் பண்ண வாட் இஸ் ஆன்சர் டூ ஓகேங்களா இப்ப நம்ம என்ன பண்றேன் ஆல்பா பீட்டா காமோட ஆன்சர் டூ கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு டூ வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறேன் ஃப்ரம் த ஒன் ஈக்குவேஷன் ஒன்னு என்ன இருக்கு ஆல்பா பீட்டாவோட ஆன்சர் ஒன்னுன்னு இருக்கா அதை தீக்கி நான் என்ன பண்ண இந்த ஆல்பா பீட்டாக்கு பதிலாக என்ன பண்ண போறேன் பண்ண போறேன் அப்ப இங்க பாருங்க உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்க ஃப்ரம் த ஒன்ல இருந்து ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு ஒன்னுன்னு இருக்கு இந்த டேட்டாவை ப்ரீவியஸா மேல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு டூன்னு இருக்குல்ல அதுல கொண்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணா ஒன் இன்டு காமா ஈக்குவல் டு டூ தஃபோர் காமாவோட ஆன்சர் டூன்னு வந்துடும் அப்ப இந்த காமாங்கிறது ஒரு ரூட்டா இருக்கிறதுனால அப்ப எக்ஸோடைய ஆன்சர் நான் என்ன பண்ணியாச்சு டூன்னு ஒரு வேல்யூவை நான் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் சம் புரியுதா இந்த இடத்துல காமாவோட ஆன்சர் டூனாலும் எக்ஸோடைய ஆன்சர் டூனாலும் போத்தா சேம் தான் மறந்துடக்கூடாது இப்ப நமக்கு இந்த இடத்துல டூன் வந்தது டூன் வந்துட்டு ஓகேங்களா இந்த டூத்துக்கு என்ன பண்ண போறேன் இந்த ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஜீரோன்னு வந்துடும் ஆனா மத்த ரெண்டு ரூட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பை யூசிங் சிந்தடிக் டிவிஷன் நம்ம டென்த்ல படிச்சிருக்கோம் அப்ப காமா ஈக்குவல் டு டூ இல்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை யூசிங் சிந்தடிக் டிவிஷன் மூலமா பாருங்க இந்த மெத்தட் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் நம்ம டென்த்ல படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஒரு எல் மாதிரி போட்டுட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதணும் த்ரீ மைனஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஸோ அதுல வந்து நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டூன்னு இருக்கிறதுனால நீங்க டூ ஒத்திக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க சப்ஸ்டியூட் பண்ண பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஜீரோன்னு அப்ளை பண்ணணும் அந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா த்ரீ ஓகேங்களா த்ரீ இன்டு டூ ஆன்சர் சிக்ஸ் ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் டென் மைனஸ் டென் இன்டு டூ மைனஸ் டுவெண்ட்டி ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா த்ரீ த்ரீ டூ சார் சிக்ஸ் ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா ஜீரோ கண்டிப்பா நமக்கு இந்த இடத்துல இது வந்து ஒரு ஃபேக்டரா இருந்துச்சுன்னா கடைசி ஆன்சர் ஜீரோ வரும் சரிங்களா அப்போ நான் இந்த டேமை நான் எப்படி செப்பரேட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷனை எக்ஸ் மைனஸ் டூ இன்டு 3x square minus 10x plus 2 என்ன பண்ணலாம் நான் வந்து செப்பரேட் சாரி பிளஸ் த்ரீன்னு செப்பரேட் பண்ணலாம் ஃபர்தரா நான் இதுக்கு என்ன பண்ணலாம் டி ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா மல்டிபிளிகேஷன் பண்ணா நமக்கு என்ன வரணும் நமக்கு 9 வரணும் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 10 வரணும் அப்புறம் என்ன டேபிள் போடலாம் பாத்தீங்கன்னா 1 3 1 9 is 9 divided by 3x divided by 3x போடுங்க ஸோ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணா 1 டைம்ஸ் வரும் இது மட்டும் என்ன வரும் நமக்கு 3 டைம்ஸ் வரும் அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல x மைனஸ் டூ இன்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ அண்ட் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ இந்த வேல்யூங்கிறது இதனுடைய ஃபேக்டர் நமக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்ப நமக்கு கிவன்ல இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க அப்ப கிவன்ல எழுதி இது ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டாச்சு அப்ப இதனுடைய ஆன்சர் தான் இந்த ஃபேக்டர்ஸ் அப்ப நான் இந்த வேல்யூத்துக்கு இங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோ நீங்க போட்டீங்கன்னா இப்ப தனித்தனியா இண்டிவிஜுவலா எல்லாத்துக்கும் ஜீரோ போடுங்க எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ நமக்கு தேவையான எக்ஸோட ஆன்சர் டூ அண்ட் த்ரீ எக்ஸோட ஆன்சர் ஒன் டிவைட் பை த்ரீ இதுதான் நமக்கு தேவையான த்ரீ ரூட்ஸ் த ஃபோர் ரூட்ஸ் ஆர் டூ கமா த்ரீ கமா ஒன் பை த்ரீ இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க என்ன மாதிரி ரெண்டு ரூட்டை நீங்க ப்ராடக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் ஒன்று வருதான் பாருங்க த்ரீயையும் ஒன் பை த்ரீ நீங்க ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் ஒன் வரும் அப்ப இந்த கண்டிஷன் என்ன ஆகுது சாட்டிஸ்பிகேஷன் ஆகுது தட்ஸ் அ ரிசல்ட் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க இந்த சம்முக்கு இந்த சம்ம ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்ம ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சுதா டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருக்கா இதுல எல்லாமே ரிப்ளை பண்ணுங்க கிளியரா புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ நோ டவுட் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க ஸோ க்வெஸ்சன் நம்பர் ஃபோர் முடிஞ்சிட்டு க்வெஸ்சன் ஃபைவ் போக போறோம் பார்த்துட்டே வாங்க புரியலன்னா ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு இந்த செக்ஷன் முடிஞ்சோடனே கேளுங்க மறந்துடாதீங்க சரிங்களா இல்லை அந்த ஸ்கிரீனை வந்து நீங்க போட்டோ பிடிச்சிட்டு எனக்கு என்ன டேரக்டா வந்து க்வெஸ்சன் கேட்கலாம் அதை ரவுண்ட் பண்ணி பாத்துக்கங்க இன்ஷால்லா சரிங்களா க்வெஸ்சன் பாருங்க க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் க்வெஸ்சன் நல்லா விளங்கணும் உங்களுக்கு ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x power 4 minus 8x power 3 plus 6x square minus 3 equal to 0.
ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா sum of the square of ஓகேங்களா எல்லா இது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் இந்த क्वेश्चन கேக்குறேன் இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன நேம் சொல்லுவீங்க what is the name of this equation reply பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் what is the name of this equation இது ஆல்ரெடி நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் what is the name of this equation என்ன நேம் சொல்லுவீங்க இந்த ஈக்குவேஷன் பேரு குவாட்ராட்டிக்கா இல்ல கியூபிக்கா வெரி குட் இஸ் கால்ட் அஸ் சோ ஒரு பொண்ணு ரிப்ளை பண்ணியாச்சு இஸ் கால்ட் அஸ் யாராச்சும் இன்னொரு ஆள் ரிப்ளை பண்ணுங்க இதுக்கு என்ன பேரு இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு நேம் உண்டு நம்ம நேத்து தான் படிச்சோம் பவர் 3 இருந்தா என்ன பவர் 2 இருந்தா என்ன பவர் 4 இருந்தா என்னன்னு படிச்சிருக்கோம் இஸ் கால்ட் அஸ் குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஓகேங்களா கியூ ஏ டி ஆர் ஐ சி குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஓகேங்களா இது வந்து என்னது குவாட்ரிக் ஈக்குவேஷன் வச்சிரணும் ஓகேங்களா மறந்திர கூடாது சோ அப்ப இந்த இடத்துல குவாட்ரிக் ஈக்குவேஷன்னா பவர் வந்து 4 ஆ இருக்குிறதுனால டோட்டலா இங்க நமக்கு எத்தனை ரூட்ஸ் வரும் கேன் யூ ரிப்ளை உனா ரிப்ளை பண்ண முடியுமா டோட்டலா இந்த இடத்துக்கு நமக்கு எத்தனை ரூட் வரும் ஸ்டூடண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க வெரி குட் நமக்கு டோட்டலா எத்தனை ரூட் வரும் இந்த இடத்துல நமக்கு 4 ரூட்ஸ் வரும் அப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லா ரூட்டையும் ஸ்கொயர் பண்ணி எல்லா ரூட்டையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நான் அவங்க கேட்டதை எழுதிரேன் பாருங்க இந்த இடத்துல ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ரூட் அப்ப இந்த இடத்துல நமக்கு 4 ரூட் வர போறதுனால ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட் இஸ் தி ஆன்சர் இந்த ஆன்சர் தான் அவன் क्वेश्चन கேட்டிருக்கான் இந்த ஆன்சர் முடிஞ்சதுன்னா சம் முடிஞ்ச மாதிரி சரிங்களா அப்ப நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இந்த ஃபார்முலாக்கு தேவையான டேட்டா மட்டும் இருந்துச்சுன்னா இந்த செம நம்ம என்ன பண்ணலாம் முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ் அப்ப இங்க பாருங்க இந்த ஃபார்முலா எழுதிட்டு பாருங்க ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு ஆல்பா பீட்டா பீட்டா காமா பிளஸ் காமா டெல் பிளஸ் ஆல்பா டெல் பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் பீட்டா டெல் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எப்படி எழுதணும் 6 பேர் சோ இடம் மாறி மாறி இருக்கு நீங்க எழுதி எழுதி பிராக்டீஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஈஸியா இருக்கும் சோ அப்ப இந்த டேட்டா எனக்கு வேணும் சரிங்களா இந்த டேட்டா தெரிஞ்சதுன்னா சம் முடிச்சிடலாம் அப்ப என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன் பாருங்க இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம் கம்பேர் டு தி ஜெனரல் ஃபார்முலா அவங்க ஜெனரல் ஃபார்முலா கூட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஏ உடைய ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருதுன்னா 2 வருது பி உடைய ஆன்சர் வந்து -8 வருது சி உடைய ஆன்சர் வந்து 6 வருது டிங்கிறது எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் அப்ப இங்க எத்த எக்ஸ் உடைய வேல்யூ இல்ல தெரஃபோர் ஆன்சர் வந்து இதத்த நம்ம 0 னு இன்புட் பண்ணனும் அண்ட் லாஸ்ட் டம் பாத்தீன்னா இ உடைய ஆன்சர் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட் டம் வந்து நமக்கு -3 அப்ப ஏ பி சி டி இ இந்த 4 டம் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ரிசல்ட் தேவைன்னா ஆல்பா பீட்டா காமா டெல் இந்த நாலே சிங்கிள் ரூட் ஆட் பண்ணினா ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான் -b/a பாத்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து எழுதியாச்சு பாருங்க சோ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல் ஈக்குவல் டு -b/a b உடைய ஆன்சர் -8/2 சோ இத ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா ஆன்சர் வந்து நமக்கு 4 வரும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டபுள் ரூட் ரெண்டு ரூட் நீங்க ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணணும் அதனுடைய ஃபார்முலா பிளஸ் c/a வரும் சோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் அப்ப c உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 6 6/2 ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 3 வரும் ஓகேங்களா 6/2 ஆன்சர் 3 சோ நம்ம ரெண்டு ரிசல்ட்டுமே கண்டுபிடிச்சாச்சு சோ இந்த ரெண்டு இங்க வந்து அப்ளை பண்ணுங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா 4² -2 × 3 ஆன்சர் 8 - 6 சாரி 16 - 6 ஈக்குவல் டு ஆன்சர் 10 ஓகேங்களா அப்ப இந்த சம் பாத்தீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல் ஸ்கொயர் ஆன்சர் என்ன வருதுன்னா டோட்டல் வேல்யூ நமக்கு 10 வருது ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் சம் புரிஞ்சுதா ரிப்ளை பண்ணுங்க ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் புரிஞ்சதா சம் சோ இந்த क्वेश्चन நம்ம கேர்ஃபுல்லா ரீட் பண்ணனும் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட் சரிங்களா மறந்திர கூடாது சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்னா இங்க டோட்டலா நமக்கு 4 ரூட் வரும் அப்ப 4க்குமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணனும் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல் ஸ்கொயர் சோ அதுக்கு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா படிச்சீங்கன்னா அந்த சம் வந்து ஈஸியா வந்து முடிச்சு போயிடலாம் ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் டவுட் இருக்கா இதுல யாருக்கும் இந்த சம்ல டவுட் இருக்கா ஸ்டூடண்ட்ஸ் யாருக்கும் ரிப்ளை பண்ணுங்க
ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் யாருக்கு டவுட் இருக்கா ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஃபைன் சும்மா இதோட முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ்